Hi everyone. So இன்னைக்கு நம்ம ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் ஒன் ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டோம். ஸோ தமிழ் மீடியத்துக்கும் போட்டிருக்கோம். இது ரெண்டுமே வீடியோ லிங்க் நான் வந்து கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே தரப்போகிறேன். கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த 2 mark, 3 mark, 5 mark வீடியோ, அது கூடயே அதுக்கும் அந்த வீடியோக்குள்ளேயே பிடிஎஃப் இருக்கும். ஓகேங்களா, பிடிஎஃப் இருக்கும் அந்த வீடியோ கீழே. அண்ட் ஆல்சோ ஒன் ஷார்ட் வீடியோ ஃபார் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் காலையில் போட்டேன், ஸோ அதோட லிங்க்கும். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மினிட் க்வெஸ்சன் சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி போட்டுட்டேன் அந்த வீடியோவும். ஸோ மூணு லிங்க் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நாளைக்கு ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், சிக்ஸ்த் லெசன், செவன்த் லெசன் உங்களுக்கு 100% எல்லா க்வெஸ்சனையும் அட்டன் பண்ணணும்னா இதை மட்டும் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 70 out of 70 எடுத்துடலாம். வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் லெசனில் மினல் அண்ட் டோர் ஃபைனல் மினிட் க்வெஸ்சன்ஸ் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இருந்தாலும் இது என்ன சார் அப்படின்னு கேட்டனா, நீ இதை பார்க்காம போயிடவே கூடாது அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன். ஸோ நாளைக்கு இந்த க்வெஸ்சன் இருக்குன்னு வச்சுக்க அந்த மாதிரி. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா, தமிழ் மீடியத்துக்கும் போட்டிருக்க ஆல்ரெடி, நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ச் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினல் அண்ட் ஓர் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தேர் ஓர்ஸ், லைம் ஸ்டோன் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைட் Fe2O3, இதெல்லாம் புக் பேக். ஃப்ரோத் ரோட்டேஷன், விச் டைப் ஆஃப் ஓர் யூஸ் பண்ணுறாங்க, கிவ் டு எக்ஸாம்பிள், வாட் இஸ் சிமெண்டேஷன் சைனலைசிங் ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதணும், ஆட்டோ ரிடக்ஷன் ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதணும், பிளிஸ்டர் காப்பர் நிறைய பேர் படிக்கிறது இதில் படிச்சுக்கோங்க, பேசிக் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங், ரெக்யூர்மெண்ட்னா பிரின்சிபல் மட்டும் எழுதினா போதும், 3 mark மான்ஸ், வேனார்க்கல், மேட்டிக் செப்பரேஷன், கிராவிட்டி செப்பரேஷன், இது எல்லாம் ஆர்டினரியாக படிக்கிற க்வெஸ்சன் தான். ஃப்ரோத் ரோட்டேஷன் ஜோனு, எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், இதை மட்டும் 5 mark கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட் லெசனில் இதை கான்சன்ட்ரேட் பண்ணாலே நாளைக்கு எல்லாமே எழுதிட்டு வரலாங்கிற மாதிரி தான் க்வெஸ்சன் பேப்பர் அமையும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ அடுத்து பி பிளாக் 1, அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி, யூசஸ் ஆஃப் போரக்ஸ், யூஸ் ஆஃப் போரான், யூஸ் ஆஃப் சிலிக்கான், யூஸ் ஆஃப் ஆலம். ஸோ எல்லா யூஸும் பார்த்துக்கணும். மெட்டாலிக் நேச்சர், ஐடென்டிஃபை போராட் ரெடிகள், இதெல்லாம் புக் பேக் தான். அலோட்ராஃபிசம், அலோட்ராஃபிசம்னா ஷார்ட்டாக ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதுவும் படிக்கணும். கேட்டினேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிக்கான்ஸ், எனி 3 points, ஹவு பொட்டாசியம் இஸ் ப்ரிப்பேர்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஈக்குவேஷன் நல்லா எழுதி பாருங்கள். போரான் ஆசிட் டு போரான் நைட்ரேட் புக் பேக். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிராஃபைட் டைமண்ட் மட்டும், ஃப்ளூரசன்ஸ் வந்து முடிஞ்சவங்க பாருங்கள், முடியாதவங்க பார்க்க வேண்டாம். சாலிட் ஸ்டேட் வந்து யூனிட் செல்லு, அயனிக்கல் ஆர்டன் பிரிட்டில், பிராக்லா, சிம்பிள் எஃப்சிசி பிசிசி டைகிராம், கியூபிக் டைகிராம் இருக்குது, ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். ஸோ அடுத்து கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ் டிஃப்ரென்ஸ், 5 mark கேட்கலாம், 3 mark கேட்கலாம். கிறிஸ்டலைன் ஆஃப் கேட்டசிக்ஸ் ஆஃப் அயனிக் சாலிட், சாரி, கேல்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல், ரோ கண்டுபிடிக்கிறது, கேல்குலேட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி யூனிட் செல், புக் பேக் சம்மு, சின்ன சம்மு, 5 mark ஷார்ட் கியூஃப்ரங்கல் ஸ்ப்ளிட் பண்ணிங் கேட்கலாம், பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி, பர்சன்டேஜ் ஆஃப் சிம்பிள் கியூபிக், இதை தயவு செய்து எழுதி பார்த்துரு, ஏன்னா டைரக்ட் 5 mark கேட்க வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளம்ஸ் இதை மட்டும் பார்த்தா போதும். எக்ஸாம்பிள் 2, page number 185, எக்ஸசைஸில் 17, 23, 20, 19, இதை மட்டும் பாரு சாலிட் ஸ்டேட்டில். ஆல்ரெடி நான் ப்ராப்ளத்துக்கும் கொடுத்துட்டேன் அதே PDFல. ஸோ இருந்தாலும் இதை மட்டும் பாரு. கெமிக்கல் கைனெடிக்ஸ், ஸோ ஆவரேஜ் ரேட், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்ல, ரெட் கான்ஸ்டன்ட், ஹார்னியஸ் நாளைக்கு இருக்குது. இது இருக்குங்கிற கொஸ்டின்லாம் நான் தவிர்க்கவே மாட்டேன். ஆக்டிவேஷன் எனர்ஜி நிறைய பேர் படிக்கிறதுல படிச்சுக்கோங்க. வாட் இஸ் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், அதோட டிஃப்ரென்ஸ், ஆர்டர் அண்ட் மாலிகுலரிட்டி டிஃப்ரென்ஸ், 3 mark கேட்கலாம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், 3 mark கேட்கலாம். ஹாஃப் லைஃப் பீரியட், 0 order, 1st order, ஹாஃப் லைஃப்பில் 0 order, 1st order டெரிவேஷனுக்கு ரெண்டையும் பார்த்துருங்க. டிரைவ் 0 order ரியாக்ஷன், டிரைவ் 1st order ரியாக்ஷன், கண்டிப்பாக இது ரெண்டுலேருந்து ஒரு 5 mark நாளைக்கு ஸ்ட்ரெயிட் 5 mark. நான் ஆல்ரெடி 5 mark எதெல்லாம் வரும், ஸ்ட்ரெயிட் 5 mark சொல்லிட்டேன். விக்டர் மேயரு, லூகாஸு, இந்த 1st order, இந்த 0 order, ஃப்ரோத் ரோட்டேஷனு, ஸோ பிசிசி இது, ஓகேங்களா, சிம்பிள் கியூபிக்கு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன், சாரி, டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல்லு, 8 questions ஆச்சு. ஸோ ஏதாவது விட்டுருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லாமே நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். மேபி வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் ஏதாவது 5 mark கேட்டாங்க அப்படின்னா அது இந்த சம்மாக தான் இருக்க முடியும். எக்ஸாம்பிள் 6, page number 217, கெமிக்கல் கைனெடிக்ஸ், கெமிக்கல் கண்டிஸ், example 4, page number 216 பார்த்துக்க, example 5, 16 பார்த்துக்க, example 6, page number 217 பார்த்துக்க, example 7, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 221 பார்த்துக்க, எக்ஸசைஸில் 11th, 12th, 15th, 23, 26, 27, 30. ஸோ இந்த சம்ஸ்லாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 out of 70 வரும். ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் வீடியோவும் போட்டாச்சு, அந்த ப்ளூ பிரிண்ட் வீடியோவும் கீழேயே பார்த்துக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். மொத்தம் 4 videos டச் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன் ஷார்ட் வீடியோ ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் எல்லாரும் கஷ்டம் கஷ்டம்னு சொன்னீங்க. நேம்ஸ் ரியாக்ஷன்
திரும்பவும் சொல்கிறேன், கோல்ப்ஸு, ரீமர் டீமனு, தாலினு, கப்ளிங் இது நாலு படித்தா ஒன்று கன்ஃபார்ம், விக்ட்ரமேர், லூக்காஸ் ரெண்டில் ஏதோ ஒன்று கன்ஃபார்ம், ஸ்வான்ஸு, கிளைகாலோட ப்ரிப்பரேஷன்ஸு, கிளிசரலோட ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னா கிளிசரலில் ஆக்ரோலின் ப்ரிப்பேர்ட், டிஎன்ஜி ப்ரிப்பேர்ட், கிளைகாலில் அதே மாதிரி எத்திலின் கிளைகால், ஹெச்ஐ அப்படின்னு. அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா H2SO4 ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும், கிளைகால். ஸோ இந்த நாலு ரியாக்ஷன் பாருங்கள், ஆல்கஹாலில் டெஸ்ட்டு ஃபார் ஆல்கஹால், டெஸ்ட் ஃபார் ஃபீனால், இதெல்லாம் பார்த்தாலே நாளைக்கு எழுதிடலாம். ஈத்தர்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு ஆட்டோ ஆக்சிடேஷன் ஈத்தர், ஃபீடால் கிராஃப்ட் ரியாக்ஷன், அப்புறம் வில்லியம் சிந்தசிஸ் ஷார்ட் அண்ட் பர்மன் ஃபீனால்லையும் இருக்குது, வில்லியம் சிந்தசிஸ் ஈத்தர்லையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு எல்லாமே எழுதிடலாம். என்ன சார் எல்லாமே சொல்கிறீங்க, ரொம்ப 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 ஈஸியான ஒரு போர்ஷன்ஸ் நான் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்குறேன். இதையாவது படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ங்கிறத விட கன்ஃபார்ம் கொஸ்டின் அப்படின்னு டுமாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இது இந்த வீடியோ. ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் பயன்படட்டும், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.